இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் மயோடைய ஃபங்க்ஷன் தான் வந்து இப்போ ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த நாள் தான் வந்து மெயினான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ கோபியால் போக முடியல. ஸோ கோபி இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னா வந்து அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு ஆனால் வந்து மனசெல்லாம் வந்து இந்த பாக்கியா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா கிளம்பி போகிறாங்களே, இல்லை வேறு அவங்கள போய் அந்த டிரைவர்லாம் தோண்டி துருவி கேள்வியெல்லாம் கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் ஓட்டுறவன், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் அப்படின்னு கிளம்பி போயிட்டாச்சு. ஸோ இவங்க நாலு பேர் ப்ளஸ் வந்து இவங்க இவர் டிரைவரு எல்லாம் சேர்ந்து அஞ்சு பேரும் சேர்ந்து கேரளா கிளம்பி போக, கேரளா கிளம்பி போகிற நேரத்தில் என்ன பிரச்சனை அங்கே வரப்போகுது? ஏன்னா வந்து இந்த கதையில் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை ஜாலியாக இது வரைக்கும் காமிச்ச மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. இது வரைக்கும் வந்து நீங்கள் வேறு ஊருக்கு போனாங்க அப்படின்னாலும் அங்கே ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வச்சுருவாங்க. அதை மீறி ஒரு மாதிரி ஜாலியாக அதே சமயத்தில் ஃபீல் குட்டாக மனசுலேருந்து பேசுகிற மாதிரி விஷயங்கள், கோபி இப்படி ஏமாற்றி விட்டு போனதுக்கப்புறமா வந்து பாக்கியாவோட மனசில் என்னென்ன வழிகள் இருந்துச்சு, அதை தாண்டி எப்படி வராங்க, இந்த படிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ஏன் தேவைப்படுது, என்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு விஷயம் இதை தேவைப்படுதுங்கிறத அவங்க இனியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் புரிய வைக்கிற மாதிரி சம்பவங்கள் இருந்தாலே அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் தான், அதுவே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு குட்டி வில்லன் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்ல தங்க போராட்டத்தில் பிரச்சனைன்னு காமிக்க போகிறாங்களா, இல்லை நம்ம நேத்தே பேசின மாதிரி திருப்பி வரவழியில் பிரச்சனைன்னு இந்த பழனிசாமி கதையை கொண்டு உள்ளார சேர்க்க போகிறாங்களா, இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் அதே சமயத்தில் அமிர்தாவோட பொறுப்பில் ஒப்படைச்சிருக்க கேன்டீனில், ஏன்னா வந்து செல்வியாச்சும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் கீழே இருக்கவங்களை மிரட்டி வேலை வாங்குவாங்க, அமிர்தா இப்போ தான் கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ அவங்கள கொண்டு வரது நல்ல விஷயம், ஆனால் அவங்களால மட்டும் மேனேஜ் பண்ண முடியல, ராதிகா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, யூஸ் பண்ணி அதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ரெண்டாவது வாணிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக காலி பண்ணிவிட்டுருவாங்க. காலேஜ் சேர்ந்து ஒரு வாரத்தில் பொண்ணுக்காகனு சொல்லிட்டு அஞ்சு நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ அடுத்து ஒவ்வொரு மூர்த்த நாளில் ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்து அப்பயும் லீவ் எடுத்துருவாங்களா, அப்போ அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு இருந்தால் காலேஜ் படிப்பு எப்படி படிப்பாங்கன்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கு. ஸோ ஓவராலாக அந்த கேரளா ட்ரிப்பில் என்னென்ன ட்விஸ்ட்டுகள் வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு போனால்